everyone வெல்கம் டு மர்மல் கிச்சன் இன்னைக்கு வீடியோ ஒரு ரேண்டம் பிளாக் இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் சண்டே காலையில் பெட்டு வந்து ஒன்று அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருந்துச்சு ஸோ அதை போடுறதுக்காக ஏற்கனவே போட்டு வச்சிருந்தேன் இந்த பழைய பெட்டு இது வந்து ஒரு வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் ஜீவனுக்கு வந்து புதுசாக இந்த ரூம் செட் பண்ண போகிறோம் காட்டும் பெட்டும் புதுசாக வாங்கியிருக்கோன்னு சொல்லி காட்டினப்போ நிறைய பேர் காட்டு வந்து செம குவாலிட்டியாக சூப்பராக இருக்கு ஆனால் பெட்டு வந்து ஏன் நீங்கள் ரொம்ப தின்னாக வாங்கியிருக்கீங்க ஜீவன் ஜீவனுக்கு வந்து படுக்கிறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அவனுக்கு வந்து அழுந்தும் நீங்கள் பெட்டும் ஜீவனுக்கும் நல்லாதான் வாங்கி கொடுங்க நல்ல பெரிய பெட்டாக வாங்கி கொடுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு உங்கள் கமெண்ட்லாம் படிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு அவன்கிட்ட கேட்டேன் அந்த பழைய பெட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டப்போ இல்லை நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான் இருந்தாலும் அது நாளாக நாளாக இன்னும் வந்து அந்த திக்னஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த பெட்டு பார்த்திங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன் இது வந்து நீல்கமல் ப்ராண்டுன்னு நினைக்கிறேன் வேக்கம் சீல் பண்ணி வந்திருக்கு அதாவது வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ பாயை சுருட்டி வச்ச மாதிரி வந்துச்சு ஓப்பன் பண்ண உடனே நல்லா பெருசாக ஆயிடுச்சு இதுக்கு ரிவ்யூலாம் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து நிறைய சைஸில் கிடைக்கிது சிங்கிள் பெட்டு டபுள் பெட்டு கிங் சைஸ்க்கு குவீன் சைஸ்க்கு அந்த மாதிரி நிறைய சைஸில் கிடைக்கிது அந்த வேல்கம் சீல் பண்ண வந்த பேப்பரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே படாது படுபட்டோம் இங்கே பாருங்க ஓப்பன் பண்ண உடனே அதோட திக்னஸ் வந்து அவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு ஆனால் எக்ஸாக்ட்டாக அந்த காட்டோட சைஸுக்கு வந்திருந்துச்சு செம குவாலிட்டி ஸோ புதுசாக வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அதாவது போன வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் இந்த காட்டோட லிங்க்கு பெட்டோட லிங்க்கு ரெண்டுமே உங்களுக்கு வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கார்ட்டும் பார்த்திங்கன்னா பிலோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபரில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃபோர் தௌசண்ட் சம்திங் தான் வந்துச்சு ஸோ இது வந்து இந்த மாதிரி சிங்கிள் பெட்ரூமை ஆர்கனைஸ் பண் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே வந்து ஒரு கவரும் நான் அமேசானில் வாங்கினது தான் ஏன்னா பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் போடுறதுனால சரி இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அதுக்கு மேல பெட் ஸ்ப்ரட் போட்டுக்கலான்னு சொல்லி இந்த கவரும் வந்து அன்றைக்கி தான் ரிசீவ் பண்ணியிருந்தோம் இதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டுக்கான சைஸ் ஆக்சுவலாக குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கெலாம் இது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கவர்ஸ் வந்து பெட்டோட கவர் வந்து இதே மாதிரி சைஸஸில் அவைலபிளாக இருக்குது இஃப் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து டபுள் பெட்டாக இருந்தால் கூட குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவர் யூஸ் பண்ணிட்டு அது மேலே பெட் ஸ்ப்ரெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நம்ம பெட் ஸ்ப்ரெட் அடிக்கடி துவைக்கலாம் அந்த கவர் வந்து நல்லா திக்காக இருக்கும் குழந்தைங்க வந்து எதாவது யூரின் போயிட்டாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பெட்டுக்குள்ளே இறங்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் ஸோ ஜீவன் வந்து ரொம்ப ஹாப்பி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெட்டும் சொல்லியிருந்தீங்க அப்புறம் லேப்டாப்பும் நீங்கள் ஏன் இன்னும் ஜீவனுக்கு வாங்கி கொடுக்கல புதுசு வாங்கி கொடுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க லேப்டாப் வந்து கண்டிப்பாக ஜீவன் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம் லேப்டாப் கிடைக்காது நைன்த்து ஆனுவல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு நைன்த்து ஆனுவல் எக்ஸாமோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா மார்க்ஸ் பார்த்துட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் டியூஸ்டே ஈவினிங் நான் செஞ்ச வெத்தலை தீபம் பூஜை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வெற்றிலை தீபம் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போடலை வீடியோக்குள்ளே ஐ மீன் இந்த வெற்றிலை தீபம் பற்றி பார்க்குறக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த அகரோட வேக்கம் க்ளீனர் அதை வச்சு கூட்டிட்டு அதுக்கப்புறமா மாப் வந்து இந்த ஸ்ப்ரே மாப் வச்சு தொடச்சி விட்றேன் ஸோ இது ஈஸியாக இருக்குது ஒரு ரூம் மட்டும் துடைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாப்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடலாம் இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டிங் ஸ்பின் மாப் இது கீழே வந்து அந்த ஸ்பான்ஜ் நல்லா ரொட்டேட் ஆகிட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணுது வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கனவுல இருக்கவங்களுக்கு இந்த வெற்றிலை தீபம் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் நிறைய பேர் வந்து பூஜை வீடியோஸ் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் அதனால தான் வந்து நானும் போஸ்ட் பண்ணுறேன் பூஜை வீடியோஸ் வந்து பிடிக்கும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஏன்னா ரீசண்டாக சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போ போல் மணி சேவிங் டிப்ஸு கோல்டு சேவிங் அந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆனால் பூஜை சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் ரெஸ்பான்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் சைடில் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த வீடியோ வந்து நான் சப்ஸ்கிரைபருக்கு போயிட்டு எனக்கு வந்து நல்ல வியூஸ் கிடைக்கிது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் தான் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்கன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னென்னா நம்ம பணத்தினால சரி பண்ண முடியாத நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பூஜைனால் சரி பண்ண முடியும் அப்படின்றது வந்து என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு என்னோடய லைஃப்பில் எந்த பூஜை செஞ்சு எந்த பலன் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறத தான் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த பூஜையும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்த ஒரு பூஜை தான் அந்த சொந்த வீடியோ கிரவப்பிரவேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீட்டெயிலாக போடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா டீட்டெயிலாக போடும்போது நீங்கள் கேட்பீங்க இதனால் என்ன பலன் கிடச்சிது மேடம்னு ஸோ பலன் தெரிஞ்சாதான் அது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் பூஜை செய்யல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் வந்து தீபம் ஏற்றுவேன் ரெண்டு காமாட்சி தீபம் ஒரு வாஸ்து தீபம் ஏற்றி வைக்க ஏற்றி வைக்கிறேன் என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறேன் அப்புறம் கண்டிப்பாக ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றி வைப்பேன் வியாழக்கிழமை வந்து குபேர தீபம் ஏற்றுவேன் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை இது எப்பவுமே பண்றது உங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நான் வந்து வெட்டிலை தீபம் ஏற்றிட்டு இருந்தேன் அதுக்காக இப்போது நான் வந்து ஒரு ஓம் விளக்கு இது லக்ஷணம் ஸ்டோர்ஸில் நான் புதுசாக வாங்கினது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆறு அகல் விளக்கு வந்து ஆறு வெற்றிலை மேலே வச்சு ஏற்றிட்டு வந்தேன் சொந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிருந்துச்சு முடிகிறதுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ண இருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை தான் ஃபினான்ஷியலாகவும் நிறைய பிரச்சனை பில்ட்ரு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அது வந்து சரியாகி நல்லபடியாக கிராப்ரேஷன் நடக்கணும் சீக்கிரமாக வந்து அந்த சொந்த வீடு வந்து எங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து ஆரம்பிச்சிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த வெட்டிலை தீபம் வந்து ஏற்றிட்டு இருந்தேன் இல்லை நீங்கள் காலையில் பிரம்மமுகூர்த்த டைமில் ஏற்றுறீங்கனாலும் நல்லது ஏன்னா முருகருக்கு உகந்த நாட்களாக சொல்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லுவாங்க இல்லை தை மாதம் இந்த வழிபாடு செஞ்சுருந்திங்கன்னா அதை விட நல்லது நான் தை மாதம் வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிரௌபிரசத்துக்கு கிளம்புற வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தைப்பூசை இன்றைக்கி சாயந்தரமாக கண்டிப்பாக வெற்றிலை தீப வழிபாடு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆறு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தட்டு மேல வச்சு வந்து நடுவில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஆறு வெற்றிலை மேல ஆறு அகல் விளக்கு வச்சு ஏற்றலாம் உங்க ரூமில் கண்டிப்பாக முருகரோட படம் இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு சரவணபவ கோலம் போட்டுட்டு அது மேலே இந்த வெற்றிலை தீபமே ஏற்றுங்க அன்றைக்கி சாயந்திரம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு வீட்டில் வந்து பழம் இருந்து இருந்தது அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்புறம் கண்டிப்பாக பாத்திரத்தில் வந்து தண்ணீர் வைக்கணும் எனக்கு ரொம்ப லக்காக அமைஞ்சது அந்த மயில் படம் போட்ட ஒரு பிளேட் என்கிட்ட இருந்தது ஸோ அது மேலே நான் வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன் அதே மாதிரி பஞ்ச பாத்திரம் தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மயிலோட படம் இருந்தது ஸோ இந்த வெற்றிலையை வந்து என்ன செய்யணும்னு கண்டிப்பாக கமெண்டில் கேட்பீங்க அதுக்காக சொல்கிறேன் இதை வந்து அடுத்த நாள் மறுபடியும் நான் சாயந்தரம் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூ வெற்றிலையெல்லாம் வாடி இருக்கும் இல்லையா அது எல்லாமே தனியாக ஒரு கவரில் கலெக்ட் பண்ணி வச்சிருவேன் நம்மளோட எச்சில் போடுற இடத்துல வந்து பூஜையோட பூக்களையோ இல்லை வேறு எதையும் வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது மற்றபடி தனியாக ஒரு கவரில் போட்டுட்டு நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணலாம் கால் பழாத இடத்துல வந்து எடுத்து போட்டுடலாம் அந்த வெற்றிலையை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஷார்ட்ஸ்லையும் சரி இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்காக சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான இல்ல வந்து டவுட்டாக கேட்குறீங்க எந்த எந்த ஒரு ஒரு பொருளுமே பூஜையில் பயன்படுத்துகிற பொருளையுமே நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படின்றப்போ வந்து 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 தனியாக கலெக்ட் பண்ணி வச்சு அப்புறப்படுத்துறது தான் நல்லது இப்போ எலுமிச்சம்பழம் காஞ்சிருச்சு வெற்றிலே இல்லை தீபத்தோட திரி ஆகட்டும் பூக்கள் பூக்கள் ஆகட்டும் நீங்கள் வந்து ரூமில் ஒரு சின்னதாக ஒரு கவர் வச்சுட்டு அதில் போட்டுகிட்டே வாங்க ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா கூட நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ சொல்ல வேண்டிய மந்திரம் கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கலாம் இந்த புக் எங்கிட்ட பூஜை ரூம்லேயே வச்சுருப்பேன் ஸோ கந்த சஷ்டி கவசம் வந்து சொன்னதுக்கு அப்புறமா முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பூர ஆரத்தி காட்டி சாம்பிராணி காட்டி நம்மளோட பூஜையை முடிச்சுக்கலாம் ஃபோன்லேயும் நீங்கள் வந்து ஆப்பில் கந்த சஷ்டி கவசம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு பாட வைக்கலாம் இல்லை டிவியில் கூட கந்த சஷ்டி கவசம் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லணும் நாம் அதுக்கு வந்து புக்கு பெஸ்ட் டைப் சப்போஸ் புக்கு இல்லைன்னா ஆப்பில் கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து அதை சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு வந்து போனவங்களுக்கு சொந்த வீடு கனவு நிறைவேறினதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சப்போஸ் சிறுவாபுரி கோவிலுக்கு உங்களால் போக முடியும் அப்படின்னா தொடர்ந்து ஆறு செவ்வாய் இல்லை ஆறு வெள்ளிக்கிழமைகள் வந்து போக சொல்கிறாங்க அங்கே போயிட்டு முருகரை மனதாரம் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இடம் வாங்கணும் அப்படின்றப்ப அது அமையுது அதே மாதிரி இடம் வாங்கிட்டோம் ஆனால் வீடு கட்டாமல் தடங்கள் ஆகிட்டே வருது அப்படி இந்த கனவு வந்து நிறைவேறுது எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் தொடர்ந்து போட்டனால இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டு நல்லபடியாக வந்து நாங்கள் முடிச்சுட்டோம் இந்த தீபத்தை வந்து சொந்த வீடு கனவுக்காக மட்டுமே இல்லாமல் முருகர் மேல பக்தி உள்ளவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது வந்து டிசீஸ்லாம் இருக்குது அது சரியாக மாட்டேங்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த வெட்டிலி தீபம் போடலாம் ஏன்னா ஷஷ்டி அணைக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஷஷ்டி விரதம் பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விரதம் பார்த்திங்கன்னா ஷஷ்டி விரதம் பிரம்மமூர்த்த பூஜைக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பலன் இருக்கோ அதே அளவு பலன் வந்து ஷஷ்டி விரதத்துக்கும் இருக்குது ஸோ ஷஷ்டி அன்னைக்கு கூட நீங்கள் இந்த வெட்டிலி தீபத்தை வந்து ஏற்றலாம் இந்த பூஜை வீடியோ இப்போ போன வாரம் நான் போட்டிருந்ததில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க முருகரை வந்து நான் வேண்டி வெட்டிலை தீபம் போடுறேன் ஆனால் எனக்கு வீட்டில் பிரச்சனை சரியாகலை எனக்கு வந்து முருகர் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுறது தான் முருகரோ முருகர் கடவுளோட வேலைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஜீவனுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தப்போ முருகர் வந்து ஜீவனை காப்பாற்றி கொடுத்தார் இதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது வந்து மிராக்கல்ஸ் ஆஃப் காட் கண்டிப்பாக வந்து கடவுள் மேலே என்றைக்கும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க கடவுள் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார் இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நான் நியூலி மேரிட் கேர்ள் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் நிறைய கடன்லாம் அடைச்சிட்டேன் எனக்கு வந்து அதுக்கான அப்ரிஷியேஷனோ ரெகக்னைஷனோ எனக்கு வந்து வீட்டில் கிடைக்கல என் மாமியார் வந்து என் முதுக்கு பின்னாடி பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க இதை அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம் அவங்க கேட்டனால நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன் ஸோ முதுகுக்கு பின்னாடி புறம் பேசுகிற மாமியார் அப்படின்னு நான் படித்த உடனே நான் நினச்சது நல்ல வேலை அவங்க மாமியாருக்கு மருமகள் மேலே எவ்வளோ பயம் பின்னாடி தான் பேசுகிறாங்க முன்னாடி பேசலை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மாமியார் முன்னாடியே பேசுகிறாங்க இது வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் தொண்ணூறு பேர் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் ஆனால் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது புதுசாக கல்யாணம் ஆகி வந்த பொண்ணுங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா மற்றவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க நாம் மட்டும் தான் கஷ்டப்படுறோம்னு நினச்சிக்கிறீங்க அது ஒரு மித்து ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் போடுற மற்றவங்க போடுற பிக்சர்ஸ்லாம் வந்து ரியாலிட்டி கிடையாது அது வந்து அந்த மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி தான் ப்ரொஜெக்ட்டும் பண்ணிக்கணும் வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே காட்டிப்பாங்க வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும் அது வந்து நார்மலான ஒரு விஷயம்தான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ எங்களோடய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையே ஷேர் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபினான்ஷியலாக நாங்கள் மேலே வர வர ஜீவன் பிறந்ததுக்கு அப்புறமா ஜீவனை நான் பார்த்துக்கிற விதம் அப்புறம் இங்கே பெங்களூர் வீடு வாங்கி நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா என் மாமியார்லாம் நம் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக மாறினாங்க இதுக்கு ரீசனாக நான் பார்க்குறது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷர்களை வந்து நம்ம மாற்ற முடியாது சப்போஸ் அவங்க மற்றவங்க க கிட்ட நல்ல விதமாகவும்சிட்டிவாகவும் இருக்காங்க கிட்ட மட்டும் ஒரு நெகட்டிவிட்டியை காட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து மாற்றுறதுக்கான சக்தி வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட மட்டும் தான் இருக்கு அதனால தான் நான் ரிப்பீட்டடாக பூஜை பண்ணுறத பற்றி நான் வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன் பூஜையில் நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து சாயந்தரம் ஜஸ்ட்டு நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நான் காட்டின மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட் வச்சு மனதார வேண்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் கண்டிப்பாக போயிடும் அதுக்கு வந்து என்னையே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி நான் இருந்த ஒரு லைஃபுக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற ஒரு லைஃபுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது கடின உழைப்பு அது எயிட்டி பர்சன்ட்னு வச்சுக்கிட்டால் மிச்சம் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கடவுள் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த லெவல் வந்திருக்கவே மாட்டேன் ஸோ தொடர்ந்து அந்த பூஜையை நான் செஞ்சிட்ருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இப்போ சொந்த வீடு கனவு நிறைவேறிடுச்சு புது வீடு கிரகப்பிரவேசமும் பிரேஷமும் முடிஞ்சிருச்சு ஆனாலும் எனக்கு வந்து முருகர் ம முருகர் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு கடவுள் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை இந்த வெட்டிலை தீபத்தை வந்து தொடர்ந்து ஏற்றிட்டு வந்துட்ருக்கேன் மோட்டிவேஷ்னல் வீடியோவாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி பூஜை வீடியோஸில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள் இந்த ரசி ரெசிபி வீடியோ லிங்க்கு டீட்டெயிலாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ